அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக சகோதர சகோதரி அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு என் அனுபவத்தை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். என் பெயர் எஸ்டி சுகுமார். நான் இந்த ஞானத்துக்கு வந்து 31 வருஷங்களாவது. இந்த ஞானத்துக்கு கிடைச்சது எப்படி அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து இதை சொல்ல விரும்பப்படுறேன். எப்படின்னு சொன்னால், நான் வந்து செய்யக்கூடிய தொழில் வந்து ஃபோட்டோகிராஃபர். நான், எங்களுடைய அப்பா, அண்ணன், தம்பி எல்லாமே வந்து நாங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு தான் செய்துட்ருக்குறோம். நான் வந்து கடந்த எனக்கு வந்து ஒரு 20 வயசுக்கு மேலே இருந்து இந்த ஆன்மீகத்தினுடைய, இறைவனுடைய அந்த அன்பு கிடைக்கிறதுக்காகவும், அவர்கிட்ட ஒரு ஏதோ ஒரு விதமான எனக்கு அது ஒரு இழுப்பு இருந்து கொண்டே இருந்தது. அதாவது 20 வயசுலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். அப்போ அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வயசு அதிகமாக என்னுடைய தொழிலும் வந்து கொஞ்சம் நல்லபடியாக வந்து போயிட்டு இருந்தது. ஆனாலும் வந்து எனக்கு ஏதோ ஒரு தேடுதலே என் மனசில் எப்பவுமே இருக்கும். எல்லாமே இருந்தால் கூட அது ஏதோ ஒரு குறை போலேயே இருந்துட்டுருக்கோம். அப்போது பொதுவாகவே நான் எல்லா இடத்துக்கும் வந்து இப்போ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறத விட, அங்கங்கே போயிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறத விட, இந்த கோயில் குளங்கள்லாம் பார்க்கணுன்றதும் அதுவும் எனக்கு மனசில் அதிகமாக இருக்கும். அப்போது நான் சரி, இப்படியாவது நம்ம வந்து இந்த யோகம் தியானம் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில புக்ஸுங்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சுது. இருந்தாலும் அந்த உண்மையான எனக்கு ஒரு குரு தேவைப்பட்டது. எப்படி இது முதல்ல வந்து நாம் எல்லா கோயிலும் போனால் முருகர் கோயிலில் போனால் முருகான்னு சொல்லி கும்பிட்றோம், ஈஸ்வரன் கோயில் போனால் ஈஸ்வரான்னு கும்பிட்றோம். ஆனால் அது கும்பிட்டமாக வந்தோமா அதோடு முடிஞ்சு போகுது. ஆனால் அதுக்கும் மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது என் மனசுக்குள்ளே அப்பப்போ அது வந்து இது டச் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்க, நம்ம மனம் இன்னும் திருப்தியாகலையே எப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது, அப்போது ஓரளவுக்கு இந்த எல்லா கோயிலுங்களும் இப்போ நமக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலும் போயிருக்கேன். எல்லா கோயிலுக்கும் போனாலும் ஆனால் அந்த பக்தின்றத வந்து கரெக்டாக வந்து செய்திருக்கேன். எப்படி செய்வோம் அப்படின்னா, மானசிகமாக ஒரு 10 நிமிஷம் நின்னாலும் உள்ளார்ந்து அன்போடு அவரை வந்து உண்மையாகவே, அந்த ஐயப்பன் இருக்காருன்னா அவர் உண்மையாக சைத்தன்யமாகவே இருக்கா மாதிரி நான் பார்த்து அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, அவர் நினைக்கிற மாதிரி பண்ணுவேன். அதே நேரத்தில் அந்த பக்தியையும் வந்து அது ஒழுக்கமாகவும் செய்ய நினைப்பேன். அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதே நினைவில் அந்த கோயிலுக்கு போவேன். அப்போ அங்கே போகும்போதே நமக்கு உண்மையான ஒரு அந்த சந்தோஷன்றது கிடைக்கும். அதெல்லாம் நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமாகவும் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி 2 பசங்க குழந்தைங்க அப்போ பிறந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அந்தளவுக்கு அந்த சந்தோஷமான ஒரு திருப்தி, மனநிறைவுன்றது குறைவாகவே இருந்தது. ஆனாலும் வந்து இந்த கோவிலுங்க குளங்கள்லாம் போவேன், இது பண்ணுவேன். அப்போது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து இந்த அண்ணா நகரில் வந்து மெயின் சென்டர் ஒன்று இருக்குது, சாந்தி தாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சாந்தி தாம், அதுக்கப்புறம் நான் பைக்கில் வரும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே மேலே வந்து ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒளி மாதிரி, அதாவது பரமாத்மா ஒளி மாதிரி, அதிலிருந்து அந்த ஒளி கதிர்கள் வெளியே வந்து விழற மாதிரிலாம் இருக்கும்.
அப்போ இது பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் டச் ஆகுது. என்னென்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்து தலைவர்களும், அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அப்புறம் நம்ம சாமியாருங்க எல்லாரும் வந்து அந்த ஒளியை பார்த்து அப்படி வணங்குற மாதிரி அந்த சிலைங்கள்லாம் செய்து வச்சுருப்பாங்க. நான் இதை பார்த்தோன்னே, ஓ நம்ம தேன் நம்ம இந்த சாமியார் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது, இது யாரை கேட்குறது எப்படி கேட்குறதுன்னு இதையே பார்த்துட்டு ஒரு 3 மாதம் அப்படி போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சரி எப்படியும் நம்ம இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டாண்ட இருந்து குளிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த கேப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வரேன், எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ்ஸில் ஷூலாம் போட்டுட்டு ஒரு ரன்னிங் மாதிரி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு, ஐயோ என்ன இது, எல்லாம் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம வந்தோம்னா நம்மளும் ரன்னிங்கில் தான் போக வைப்பாங்க போடுறது, இது வந்து சரீர சம்மந்தப்பட்ட யோகா போல இருக்குது. எனக்கு வந்து சரீர சம்மந்தப்பட்டது வந்து அவ்வளோ பிடிக்கல. இந்த மாதிரி ஆத்ம நிலையில் இருக்கிறது, மனதால் நினைக்கிறது, இது மாதிரிலாம் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட வந்துட்டு, அதாவது நான் கேப்போர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்னும் ஒரே ஸ்டாப்பிங் தான் இந்த சாந்தி தாம். ஆனால் பார்த்துட்டு இது வேணாம் எனக்கு, ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி எக்ஸசைஸாக இருக்குது, எல்லாம் ரன்னிங்கில் ஓட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வீட்டுக்கே போயிட்டேன். அப்போது வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள் இது எப்போ இது இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் 78லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சாரி 97லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 98லேயும் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டும் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 88 நினைக்கிறேன், அப்போது நம்ம வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட ஒரு குரூப் வராங்க, அதாவது எல்லாம் வந்து இந்த நம்ம பிரம்மகுமாரிஸ் வந்து ஒரு பெரிய போர்டு வச்சுட்டு, அப்போ இருந்தார் ஒருத்தர் மோகன்குமார் சொல்லிட்டு ஒரு பெரிய மகான் அவரு, அப்புறம் பெரிய சிவகுமார் படாபாயின்னு சொல்லுவாங்க அவரு, இவங்கெல்லாம் வச்சுட்டு வராங்க. இந்த இயக்கத்தோடைய அந்த மெயின் வந்து ரோசி பெஞ்சின்னு சொல்லிட்டு அவங்க, லட்சுமி பெஞ்சின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த இதில் நடந்தே வராங்க வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட. நான் அப்போது எங்கள் லேபுக்காக அங்கே போவேன் நான், அந்த இறங்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இதெல்லாம் பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் அறியாமையே அது ஒரு இழுப்பு வருது. ஆனால் நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாலும் என்னவோ எனக்கு இது அவங்கக்கிட்ட போகிறதுக்கு இதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு பயமாக இருந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே இருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த இதுக்கு மேலே ஸ்டெப் மேலே ஏறி நின்றுட்டுருக்குறேன். அங்கேருந்து ஒரு பிரதர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டே வராரு. வந்துட்டு நான் ஒருத்தர் மறையில் நிற்கிறேன், எனக்கு சந்தில் வேணுந்த இந்த நோட்டீஸை கொடுக்குறாரு. அப்போ இந்த நோட்டீஸை வாங்கிட்டு, ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், ஏதோ ஒரு பயம் கலந்த மாதிரி இருக்கேன்னு சரின்னு வாங்கிட்டு அப்புறம் எல்லாம் படித்து பார்த்தேன். படித்து பார்த்துட்டு இது எல்லாம் நல்லா தான் இருக்குது, மன அமைதிக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக சொல்கிறாங்க, இறைவன் வந்து ஒரே ஒருவர் தான், அவர் வந்து சிவனாக இருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்போ சிவன் போது எனக்கு வந்து எப்படின்னா அவ்வளோ ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு வெறி மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு அவர் மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகம். அப்போது சிவன் சொல்கிறாங்களே சரி நம்ம எப்படியும் இதை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது ஒரு 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படி இருந்து மறுபடியும் அந்த பக்கம் வர்றது பார்த்துட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நாள் நான் வந்து இப்போது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் திருத்தணியில் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க அந்த ஊர் அங்கெல்லாம் போயிட்டு அந்த கோயில் போயிட்டு அப்படி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பட விளக்கெல்லாம் வந்து வச்சு சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போது நான் அந்த பட விளக்கத்தை பார்த்தோன்னே நிறையாமே அந்த கால் அங்கே போகுது. இந்த கூட வந்த அந்த இவங்கெல்லாம் மேஸ்திரி அவங்கெல்லாம், சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவங்க எப்போ பாரு இங்கே தான் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் என்ன இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது, அவங்க ஏதோ காட்டுறாங்க, என்ன எது வா கேட்கலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் எல்லோரையும் கூப்பிட்டு போய் அங்கே போய் நின்னேன். நின்னவுடனே ஃபஸ்ட்டு ஆத்மா சொல்லிட்டு ஒரு படத்தை காமிச்சாங்க, அது ஒரு சின்ன தம்பி தான் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரமாத்மன், இந்த ஆத்மான்னு சொல்லி பரமாத்மா சொன்ன உடனேயே எனக்கு வந்து நான் தேடிட்டு இருந்தது இது தான் அப்படின்னு உள்ளே இருக்கிறது சொல்லுது, நான் தேடிட்டு இருந்தது இது தான்
கரெக்டு கரெக்டானது வந்துட்டேன். இப்போ போதும்ப்பா, இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. இல்லை இல்லை வேணாம் இப்போதும் நான் வந்து போகிறேன். ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்கண்ணே? சென்னையில். அப்போ உங்களுக்கு சாந்தி தாம் தெரியுமா அப்படின்னு? தெரியும், நல்லா தெரியும், நான் போகிறேன். இல்லை இல்லை இருங்க, அந்த இவர்கிட்ட சொல். அப்போ மோகன்குமார் பிரதர் அங்கே எடுத்துகிட்டு இருக்கிறார், அவர்கிட்ட சொல். இல்லை இல்லை வேணாம் வேணாம், எனக்கு நல்லா தெரியும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். ஒரு நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு நாள், ஆனால் கரெக்டாக அந்த டைம் வரும்போது தான் வருவாங்க அப்படின்றாங்களே, அது கரெக்டாக இருக்குது. ஆகஸ்ட்டு 15, 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 1991. அப்போது நான் இந்த ஞானத்துக்கு ரெடியாகவே வரேன். கரெக்டாக சாயந்தரம் 5 மணிக்கு வந்து நம்ம சாந்தி தாமுன்ற இடத்துல வந்து, அப்போது அப்படி பார்த்தோன்னு ஒருத்தர் ஒரு பிரதர் ஒல்லியா சகப்பாக இருக்கார், அவர் வந்தார் வாங்கோ அப்படின்னாரு. அவரும் சரி போனோடனே அந்த பட விளக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்போ இந்த பட விளக்கெல்லாம் சொல்லும்போது அவர் வந்து நேபாளிலிருந்து வந்த பிரதர், அவர் பேர் வந்து லோகநாத் பாயின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் லோகநாத் பாயின்னு சொல்லுவோம். ரொம்ப அவரெல்லாம் நான் அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ பெரிய ஒரு மகான்கிட்ட தான் நம்ம வந்து அந்த பட விளக்கம் கூட கேட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. ஸோ அப்போ அவர் வந்து டெய்லியும் எனக்கு கிளாஸ் எடுப்பார். அன்றைக்கி 5 சாயந்தரம் 5 மணிக்கு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நான் சொன்னேன், நீங்கள் காலையில் வந்து கிளாஸ் எடுத்து கேளுங்க, நல்லாயிருக்கும். ஓகேன்னு சொல்லிவிட்டு மறுநாள் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பைக் எடுத்து நேராக வந்துடுறது. கரெக்டாக வந்துட்டு அவர் எட்டி பார்த்தோம்னா அவர்லேருந்து வருவார், எடுப்பார். மறுநாள்லாம் எடுத்தார். அதுக்கு மறுநாள் 3வது நாள்லாம் எடுத்தார். ஸோ இந்த 3 நாள் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி கேட்ட மாதிரியும் புதுசாக தெரியல. அது மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா, அவர் பேசக்கூடிய அந்த தமிழ் பார்த்திங்கன்னா மழலை தமிழ் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சரி கேட்டுட்டு அதுக்காகவே வந்துடுவேன். அப்புறம் இதெல்லாம் கேட்பார், சொல்லுவார், எல்லாம் பண்ணிவிட்டு. ஆனால் நான் வரும்போது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கஷ்டமோ சாப்பாட்டுக்கு இல்லையோ இல்லை வீடு இல்லையோ எதுவுமே எனக்கு இல்லையோ இல்லை யாரால கஷ்டமோ எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் வரும்போது 2 மோதிரம் செயின் லாக்கெட்டுக்கிட்டலாம் போட்டுன்னு தான் அப்படி தான் வந்தேன் இங்கே கிளாஸ் கேட்கும்போது. அப்போது எனக்கு கஷ்டன்றது எதுவும் கிடையாது, ஆனால் இறைவன் வந்து எனக்கு வேணும், இறைவன் வந்து நான் அடையணும் என்னமோ அவர் மேலே வந்து அவ்வளோ ஒரு அன்பு இருந்ததுங்க. அதனால் எது இருந்தாலும் அவர் வந்து கிடைச்சா நமக்கு ஏதோ ஒரு சுகம் கிடைக்குன்ற மாதிரி இருந்தது, அந்த முழுமையை அடையணுன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் சரின்ட்டு இவர் சொல்லிட்டு 3 நாள் கிளாஸ் கேட்டேங்க. 3வது நாள் நைட்டு நான் வந்து எப்பவுமே வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து நான்வெஜ் செய்வாங்க வீட்டில். அப்போது அவங்க வந்து இந்த 3வது நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கு வந்து ஃப்ரை பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. அது வச்சாங்க, அது வாயில் வச்சா ஒரு அடுப்பு கறி மாதிரி இருக்குது. அது வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. நான் இன்னும் வீட்டில் ஏதாவது தவறுதலாக செய்துட்டாங்களா அப்படின்ட்டு துப்பிட்டு மறுபடியும் சாப்பிட்றேன். மறுபடியும் அதே மாதிரி இருக்குது அதுன்ட்டு. அப்புறம் நான் கேட்டேன், இன்னும் இது ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் எங்கள் ஒய்ஃப் கிட்ட அவங்க பார்த்து இது நல்லா தானே இருக்கு அப்படின்னாங்க. மறுபடியும் வாயில் வச்சோன்னா அந்த அடுப்பு கறி மாதிரியே இருக்குது, எதுவுமே தெரியாத ஒரு இதாக இருக்குது. உடனே என்ன பண்ண, அதை இது பண்ணிட்டு போட்டுட்டு டக்குன்னு டச் ஆகிடுச்சு. அதாவது எல்லா மனுஷனுங்களுக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகுது. நமக்குள்ளே இருக்க ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் ஓப்பன் ஆகும். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஆன பிறகு அந்த ஓப்பன் ஆனதை நம்ம க்ளோஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். உடனே எனக்கு டச் ஆகிடுச்சு, ஓ இது வந்து நம்ம போகிறோமே இதுக்கு இது செட் ஆகலை போல்றது அப்படி தான் நினைக்கிறேன். சரின்ட்டு மறுநாள் வந்தேன். மறுநாள்லாம் கிளாஸ் கேட்டேன். அதுக்கு மறுநாள் அப்போல்லாம் வந்து 5வது நாள் தான் வந்து ராஜயோகத்தினுடைய தூண்கள்னு சொல்லுவாங்க, கால்கள்னு சொல்லுவாங்க. அது ஒரு சேருக்கு எப்படி 4 கால் இருக்குதோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூய்மையை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றது அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஞானம் யோகம் சேவை எல்லாம் வந்து இருக்குது. அதில் இந்த 4 பாடங்களையும் எடுத்தார். அப்போ தூய்மை என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய பொருளும் வந்து தூய்மையாக இருக்கணும்,
சரி அன்னைக்கே விட்டுட்டேன். அதாவது எப்படின்னா அந்த நிமிஷமே அதை வந்து சரி இதுமேல் என்ன சொல்லிட்டேன் வீட்டில் இனிமேல் நான்வெஜ் எல்லாம் வந்து செய்யாதீங்க வேணானே. அப்புறம் இந்த ஞானத்துக்கு வந்து கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாத்த பற்றியுமே முதல்ல வந்து அந்த கோபன்றது வரும், ஒரு பயன்றது நிறைய பயன்றது இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் இது. ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இது எல்லாமே நம்ம வந்து கடந்து போகணும், அதனால் இதை வந்து எதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நான் விலகிட்டேன். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம இறைவனோட அந்த தொடர்பு கொள்ளக்குள்ள எதை எதை நினைக்கிறோமோ எது வேணான்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்தாக விலகி போயிடுச்சு. அதே மாதிரி என்னுடைய பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாம் வந்து கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக நானும் செய்வேன், எனக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடச்சிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஞானம் கிடைக்க கிடைக்க அதனுடைய அனுபவம் ஏற்பட நமக்கு உண்மையான அந்த மன சுகத்தை வந்து நம்ம ஏற்பட கிடைக்கிறதுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா அதை வந்து அனுபவம் பண்ணேன். அதாவது நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மான்றது சொல்லும் போது அதுக்கு உண்மையாக நம்ம உணர்ந்து அந்த ஆத்மான்றது உணர்ந்து பரமாத்மாவை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு அமைதியும் அதே நேரத்தில் நமக்கு வந்து சக்தியும் கிடைக்குது. அதே நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற அந்த பயமும் போகுது. ரெண்டாவது எவ்வளோ இடைஞ்சல்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே வரும், குடும்பத்துலேயும் வரும், தொழிலையும் வரும், வெளியும் வரும். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு நார்மலாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னு வைங்களேன், முதல்ல நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னா நம்ம உடல்நிலை பாதிக்காமல் இருக்கும். ரெண்டாவது நம்ம குடும்பத்தை வந்து ஓரளவுக்கு எது நடந்தாலும் அமைதியாக அவங்கக்கிட்ட போகிற ஒரு தன்மை ஏற்படும். அதே நேரத்தில் வெளியே நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் வந்து யார் எப்படி வந்தாலும் ஆனால் நம்ம அந்த அமைதி இருக்கிறதுனால வர்றவங்களும் நமக்கு வந்து எந்த தொல்லையும் கொடுக்காம நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் செய்து கொடுத்து என்னுடைய தொழிலும் அருமையாக போயிடுச்சு. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்சது வந்து நாம் நாளைக்கு போகலாம் நாளன்னைக்கு போகலான்னு நினைக்கிறத விட உடனடியாக வந்து இந்த இறைவனுடைய தொடர்பு நம்ம வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த பிரம்மகுமாரிஸில் சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அந்த பாபாவுடைய அந்த சக்தி எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையும் நாம் வந்து அவரை நினச்சிட்டு அதை செய்யும் போது நமக்கு எல்லாத்துலேயும் வந்து சக்ஸஸ் ஆகுது. மெயினாக நம்ம வந்து அடுத்தவங்க கூட இணங்கி போகணும்னா கூட அதுக்கும் அவருடைய சக்தி தேவை. நம்ம முதல்ல நாம் யாருன்றதை புரிஞ்சுக்கணும், நம்ம மனம்ன்றது என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த ராஜயோகத்தை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே வந்து இதை உடனடியாக வந்து கடைப்பிடிக்கணும். இதில் வந்து சேர்ந்து இறைவன் நம்மளை படைத்த தந்தையே நம்ம வந்து தெரிஞ்சு அவருடைய ஆசைக்கு நம்ம அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் இது உடனடியாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் சேர்றது ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கண்ணதாசன் நகரில் வந்து குடுங்கியூர்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு சென்டர் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த சென்டரில் வந்து வந்தவுடனே தான் எனக்கு சேவையும் வந்து அதிகமாகிச்சு. ஏன்னா காலை மாலை ரெண்டு தரம் போவோம், ஒவ்வொரு டைமும் 2 ஹவர்ஸ் இருப்போம். அப்போது அப்படியே இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னா இன்னும் எனக்கு அந்த ஞானத்தினுடைய இது அதிகமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆச்சு. அப்போது அடுத்தவங்களுக்கு எப்படி சேவை செய்கிறதுன்றதான் அங்கே போய் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த இதில் தான் நான் வந்து முழு நேரமும் வந்து சேவையும் செய்துட்டுருக்கிறேன். இப்போது வீடு வந்து பார்த்திங்கன்னா எது எது எப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே அது இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்குது. எனக்கு எந்த விதமான இப்போ வருமானம் வந்து அதிகமாக எனக்கு வெளியே தேவையில்லாமையும் அது சென்டரில் இருக்கிறதுனால பணமும் அதிகம் எனக்கு தேவையில்லை. மற்றபடி ஃபேமிலிக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சொந்த வீடெலாம் இருக்குது, பசங்க பெரிய ஆளுங்க ஆகிட்டாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, எல்லாருமே அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. என்ன நமக்கு கேட்கும்போது அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது செய்வோமே தவிர மற்ற நேரம் வந்து முழு நேரமும் நம்ம இப்போ வந்து ஆசிரமத்துக்காக தான் ஆசிரமத்தில் தான் இருக்கிறேன். இந்த ஆசிரமத்தில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா பல பேருக்கு நம்ம வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு இது சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு எனக்கு. ஆசீர்வாதம்ன்றது வந்து நீங்கள் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாலும் சரி, எத்தனை கோயில் கட்டினாலும் சரி, இல்லை எத்தனை ஹாஸ்பிட்டல் திறந்தாலும் சரி,
அதில் உங்களுக்கு ஆசீர்வாதன்றது கிடைக்காது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அவங்க மன நிம்மதியோடோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக கிடைக்கும். அவங்க சொல்லலைனாலும் அவங்க ஆத்மாவில் இருந்து நமக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இது வந்து ஒரு ஜென்மத்துக்காக இல்லை, பல ஜென்மங்கள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. நாம் அதனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம போல ஆக்கணும் அப்படின்றது இறைவனுடைய கட்டளையை வந்து நம்ம ஏற்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேவை செய்தோம்னா நமக்கு வந்து உண்மையிலேயே இந்த பிறவி வந்து வெற்றி ஆன ஒரு பிறவியாக மாறும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. போயிட்டு ஓம் சாந்தி. அனைவருக்கும் நன்றி.